அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மகிழ்ச்சி டிப்ஸ். இன்றைக்கி மகிழ்ச்சி டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரையின் மருத்துவ பயன்களை தான் நான் வந்து பார்க்க போகிறேன். முருங்கைக்கீரையை வேக வச்சு அந்த சாரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் சூடு குறையும், அதே மாதிரி மலச்சிக்கலும் இருக்காது. முருங்கை இலையை உருவி காம்பை நறுக்கிட்டு மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு கைகால் வலி வந்து நீங்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ரத்த சோகையாக இருப்பாங்க, அவங்க வந்து இந்த முருங்கை இலையை வந்து நல்லா நெய்யில் வறுத்து அதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்த சோகை வந்து நீங்கும், இரத்த விருத்தியும் உண்டாகும். அதுமாதிரி பல்லீரலில் உள்ள இரத்தமும் நிற்கும், முடியும் நல்லா வளரும். நரமுடி, வயிற்றுப்புண், தோல் வியாதி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து எல்லாமே சரியாயிரும். அப்புறம் வந்து தலைவலி, வாய்ப்புண்ணு அதுக்கெல்லாம் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு மருந்து. முருங்கைக்கீரையை வந்து இது மாதிரி கூட்டு, பொரியல், குழம்பு, சூப்பு இது மாதிரி வந்து எது சாப்பிட்டாலும் தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும். அப்புறம் வந்து ஆஸ்துமா, மார்பு சளி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க முருங்கைக்கீரை வந்து சூப்பு வச்சு சாப்பிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாமே சரி பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை அதிகமாக சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 300 வகையான நோய் வந்து வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி 67 வகையான நோய்களை குணப்படுத்த முடியும். முருங்கைக்கீரையில் 90 வகையான சத்துக்கள் இருக்குது, அதே மாதிரி 46 வகையான மருத்துவ குணமும் இருக்குது. இந்த முருங்கைக்கீரையில் அதிக அளவு புரதச்சத்து இருக்குது எல்லா கீரையும் விட, அதே மாதிரி அயன் சத்தும் வந்து நிறைய இருக்குது. நம்ம உடம்பில் வந்து ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம். அந்த மருந்து மாத்திரையோடு வந்து இரும்பு சத்து வந்து இந்த முருங்கைக்கீரையில் வந்து நிறைய இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா ஒழுங்காக வந்து மாதவிடாயெல்லாம் வராது, அவங்க வந்து இந்த முருங்கைக்கீரையெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஹீமோகுளோபின் அளவும் வந்து அதிகரிக்கும். 1 வயதுலேருந்து 3 வயது உள்ள குழந்தைங்களுக்கு 8 கிராம் அளவு வந்து முருங்கை இலை பொடியை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா 14% வந்து புரதச்சத்தும் 40% கால்சியம் சத்தும் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சத்து கிடைக்குது. இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண் நோயிலேருந்து விடுபடலாம், இளம்பெண்களை வந்து இரத்த சோகையிலேருந்து விடுபடலாம், ஆஸ்துமா, மார்புச்சளி, வரட்டு இருமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து இந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. இந்த முருங்கைக்கீரை வந்து அதிக அளவில் தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள், விளையாட்டு வீரர்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்திட்டாங்கன்னா நல்ல ஒரு சத்து கிடைக்கும். உங்கள் ஊர் பக்கத்துலலாம் வந்து முருங்கை இலை கிடைக்கலனா நீங்கள் வந்து கிடைக்கும்போது முருங்கையில் பொடி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் முருங்கையில் பொடி எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். முருங்கை இலையில் வந்து பழுப்பு கீரை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. காம்பெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து சுத்தமாக எடுத்தாச்சு. முருங்கை இலையை தண்ணியில் போட்டு நல்லா அடைச்சி எடுத்துக்கோங்க, ஏன்னா அதில் தூசி இந்த மாதிரி பறவைகளோட எச்சம்லாம் இருக்கும். நல்லா தண்ணியை வந்து நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு துணி போட்டு இந்த மாதிரி ஒத்தி எடுத்துருங்க. தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா கீரை வந்து கருப்பாகி அழுகிடும். ஓரளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் நல்லா ஒத்தியாச்சு. இதை வந்து வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஃபேனுக்கு கீழே வந்து காய வச்சுக்கோங்க. வெயிலில் காய வச்சிங்கன்னா அதோட சத்தெல்லாம் போயிடும். நைட்டு நேரத்தில் இந்த மாதிரி துணி போட்டு மூடி வச்சுருங்க, இல்லாட்டி வந்து தூசி இந்த மாதிரி பூச்சி ஏதாவது அதில் வந்துடும். காலையில் எடுத்து டேபிளில் வச்சுருங்க. இது காயறத்துக்கு 6-7 நாள் ஆகும். நல்லா முருகலாக ஆகிட்டு பாருங்கள். கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து முருகல் ஆகணும், அதுக்கு வந்து எண்ணெய் செட்டில் தான் போட்டு சூடுபடுத்த போகிறோம். எண்ணெய் செட்டி வந்து சூடாயிருச்சு, இதில் வந்து கால் டீஸ்பூன் வந்து
ஜீரகத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஜீரகம் நல்லா செவந்துருச்சு, உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு. முருங்கைக்கீரையும் சேர்த்துங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்தாலே போதும், நல்லா முருகலாயிரும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அம்மி இந்த மாதிரி எதில் வேணாலும் போட்டு நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. பவுடர் மாதிரி அரைச்சாச்சு. நீங்கள் வந்து அந்த ஜீரக வாசனை பிடிக்கலன்னா அதை வந்து தவிர்த்துருங்க. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி சூப்பராக ரெடி ஆகிட்டு முருங்கைக்கீரை பயனும் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் மகிழ்ச்சி டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.